காலையில் எழுந்தோடனே தன்மை குட்டி வந்து கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறது தான் வந்து பிளானு. ஸோ பிளான் பிரகாரம் வந்து காலையில் அழகாக பட்டுப்பாவடையை வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆர்எஸ் புரமில் வந்து புதுசாக ஒரு பட்டுப்பாவடைக்குன்ட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கடை பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கடையிலேருந்து தான் வாங்கினோம். இது வந்து ஒரு காட்டன் பட்டுப்பாவடை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் வந்து மேலே போட்டிருக்க டாப் மட்டும் ரொம்பவே லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. அண்ட் இப்போ தான் பாப்பா குட்டிக்கு வந்து கோல்டெல்லாம் வந்திருந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் உடம்பு வந்து குறைஞ்சி போயிடுச்சு. எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்து போட வச்சேன். அப்புறம் பின்ஸ் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு நான் பாப்பா குட்டிக்கு வேண்டி வாங்கின ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டேன். ஸோ அவள் வந்து ரொம்ப ஹாப்பியானா. அவளுக்கு பட்டுப்பாவடைனா ரொம்ப பிடிக்கும். அது தலையே தலையே இருக்குது இல்லையா அந்த பட்டுப்பாவடை, அது ரொம்ப பிடிக்கும். பாப்பாவை வச்சு அங்கே இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். தன்மை பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு, கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். கேப் வந்தாச்சு, கேப்ல இப்ப வந்து கிளம்ப போறோம். இங்க இருக்க பீலமேட்ல வந்து எஸ்ஓ பங்க் இருக்கு. எஸ்ஓ பங்க் கிட்ட வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, பிளஸ் சாய்பாபா கோவிலும் இருக்கு. ஸோ ரெண்டு பேரையும் வந்து இப்போ விசிட் பண்ணிட்டு வந்தோம். தூரம் பிளான் பண்ணோம், பட் ஆனால் வந்து பாப்பா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டனால நமக்கு வந்து அந்த டைம் கிடைக்கல. ஸோ இங்கேயே பக்கத்தில் போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். வர வழியிலேயே ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பிளானு. நாங்கள் கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் லக்ஷிதா பாப்பாவையும் வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட சொல்லியிருந்தோம். ஸோ பாப்பா குட்டியும் வந்தாங்க. தேவர் தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆன மாதிரி இருந்ததா, சரி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பாப்பா தன்மை குட்டி வந்து ரொம்ப ஹாப்பி லக்ஷிதா வந்த பிறகு. ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அப்படியே எஃபெக்டில் வந்து ரெண்டு பேரும் குடுகுடுன்னு அந்த கேபில் வந்து ஏறிட்டாங்க. ஏறின பிறகு நாங்கள் வந்து கோவிலுக்கு போய் கோவிலில் போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணோம். ரொம்ப மன நிறைவாக இருந்தது.
சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஆர்த்தி காமிச்சாங்க. பாப்பாவுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. இப்போ தான் அங்கேயும் வந்து பூஜை நடந்துட்டுருக்கு, ஆர்த்தி நடந்துட்டுருக்கு வேறு. ஸோ நல்லா இருந்தது. தன்மை, ஆக்சுவலாக 90s கிட்ஸ்க்கு வந்திருக்கோம். நீங்களே வெளுத்து வாங்கியிருப்போம் ஸ்கூலில் தானே பார்த்தீங்க கிட்டப்போ. சாமி கும்பிட்டு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போய் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடித்தோம். கீ ரோஸ்ட், அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி வந்து சாப்பிட்டோம். அங்கே திருப்தியாக சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் நாங்கள் வந்து எதர்ச்சியாக வந்து 80s 90s கடை வந்து பார்த்தோம். ஸோ 80s 90s கடையில் என்ன இருக்குன்னு பயங்கர ஒரு ஆர்வமாக இருந்தது, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் காரை திருப்பிட்டு அந்த இடத்துல போய் நிறுத்த சொன்னோம் கேப் அண்ணாக்கிட்ட. அவங்களும் நிறுத்தினாங்க. நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளார போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து இந்த 80s 90s அப்போ என்னென்ன பிரபலமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக் சிகரெட் மிட்டாய், அதுக்கப்புறமேட்டு ஜவ்வு மிட்டாய், அப்புறம் கம்மர்கட்டு, இலந்த வடை, இலந்த பொடி, அப்புறம் அந்த ஒரு மாதிரி என்னென்னமோ சொன்னாருக்கா இது அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, ஆனால் அதுக்கு தெளிவான பேர்லாம் தெரியல. பட் எல்லாமே பார்க்க வித்தியாசமாக இருந்தது. ஐ 80s 90s பீரியடில் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று தேடி ஆசை, இதெல்லாம் கிடைக்காதா கிடைக்காதான் தேடி சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுவும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து நிறைய இருந்தது, அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வேறையாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க, ஆனால் அந்த பொருட்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை. இப்போ இருக்க குழந்தைங்களும் பெருசாக அதை வந்து விருப்பப்படுறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னோடய பீரியட்லாம் நான் வந்து ஐயோ இழந்த பொடியெல்லாம் வந்து அப்பா எவ்வளோ செரிமா வாங்கி சாப்பிட்ருக்கேன், அப்படியே அங்கேயும் இவர் என்னை வந்து வச்சு ஓட்டி தள்ளிட்டு இருந்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சு இது பாரு அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய சாப்பிட்டேம்மா அப்படின்லாம் வந்துச்சுன்னா, இவர் உடனே ஐயோ சின்ன வயசில் மட்டுமே அது சாப்பிட்றேன், இப்பவும் சாப்பிட்டு இப்படி நல்ல வெயிட்டு இருக்கல அப்படின்னு மாதிரி எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தார். சரி பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு கோவிலேருந்து இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். டெக்கரேட்டர்ஸ் இருந்தனால அப்பா இங்கே தான் இருந்தாங்க. அப்பாவுக்கு நாங்கள் அங்கே சாப்பிட்டதுனால மத்தியானம் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க, அதனால் சுட சுட மஷ்ரூம் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ இவர் வந்து மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்காரு, என்னை ஓட்டி தள்ளிட்டாரு, பயங்கரமாக கலாய்ச்சிட்டாரு. வீடு அப்படியே கந்தரக்கோலமாக கிடக்குது, பிகாஸ் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் இனி வந்து நீட் பண்ணோம், ஈவினிங் குள்ளார கெஸ்ட் வரக்குள்ளார நீட் பண்ணுவார். நான் இப்போ வந்து டெய்லர் ஷாப்புக்கு போனோம், ஏன்னா தன்மை பாப்பாவோட ட்ரெஸ் வந்து நான் நினைச்ச மாதிரி அவுட்புட் கொண்டு வராதனால நான் அவங்க கிட்ட போய் ப்ளீஸ் ஏதாச்சும் கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணுங்க அப்படின்னு போய் அவங்க ப்ளீஸ்ங்க இதை நான் நம்புறது, அவங்க நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன். ஸோ நான் வந்து மெல்லமாக பொறுமையாக அவங்க கிட்ட வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி எங்க பண்ணீங்கன்னு. அவங்க அதுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கல, இல்லை அவங்க டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா தான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும்.
நல்லாவே இல்ல. இப்ப எப்படி கொண்டு போய் மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தேவையில்லாம அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இல்லைன்னு சொல்லல. நான் அவுட்புட் வந்து வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இதுதானா அப்படின்னு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சோ இப்ப நான் பாப்பா கூட்டிட்டு அங்க போகணும். அங்க போய் அவளை பாப்பாவை போட வைக்கணும் ட்ரெஸ்ஸ. சோ ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்ப ஏகப்பட்ட வேலை இருக்கு, ப்ரொசீஜர்ன்னு சொல்றேன் பாருங்க. இப்போதைக்கு வந்து டீ வச்சிருக்கேன். டீ வச்சு கொதிச்சு முடிச்ச பிறகு அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுவேன். இப்போ நான் வந்து சாரீ தான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த சாரி வந்து எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ரா பை பவித்ரா. ஓகே, கரெக்ட். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுக்குறேன். இது எனக்கு அவங்க தீபாவளிக்கு வந்து சென்ட் பண்ணது. நான் வந்து சொன்னேன், டே என்னைக்காச்சும் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கக்கா, உங்களுக்கு நான் கொடுக்கணும், அதுதான் எனக்கு வந்து ஹாப்பியஸ்ட் திங் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வித்ரா பை பவித்ரா இந்த சாரி அவங்க தான் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நடக்கிறதுக்கே கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து லஞ்சும் வந்து கட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்டர் தான் பண்ணோம். பிகாஸ் நான் இப்போ வந்து டெய்லர் ஷாப்புக்கு போகணும். போய் அங்கேருந்து வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அம்மாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரணும். ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து ரெடி ஆகணும். அப்படியே போயிட்டே இருக்கு அனுமான் வால் மாதிரியே. சோ வா பாக்கலாங்க. இப்ப வந்து டீ வந்து கொதிச்சிருச்சு. டீ குடிப்போம். பாத்து பாப்பா மேல ஊத்திட்டாதே இன்சைட் நவுறுங்க. டீ யூஸ் எடுத்துக்கலாம், அப்புறமா டீ யூஸ் பண்ணுங்க. தனுக்குட்டியும் வந்து அவளோட ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கோம். தன்மை குட்டி ரொம்ப டயர்டாக இருக்கா. போனோடனே கொஞ்சம் நேரம் சாச்சி உறங்கி எழுந்தா தான் ஈவினிங் நல்லா விளையாட முடியும். ஓகே, கேக் வெட்ட முடியும். ஆ ஆமாம், வாய் ரிமூவ் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஈவினிங் கேக் வெட்ட முடியுமா? இல்லைன்னா என்னாகும், ரொம்ப டயர்டாகிடுவேன்ல. பாருங்கள், இப்போவே டயர்டாகிட்டேன் பாப்பா. இல்லை பாப்பா,